அட பாவி கட்டன பொண்ணட்டிய வெச்சிட்டு இன்னொருத்தி கழுத்துல இப்படி தாலி கட்டிட்டு தால குடிச்சு நிக்கறீ நீ எல்லாம் ஒரு மனுஷனா ராகினி நீ குடி கெடுக்க வந்தவளே நீ நல்லா இருப்பியா ஓடி எல்லாரும் சேர்ந்து நேத்து மண்டபத்தை விட்டு போன போது எனக்கு தெரியும் ஏதோ பிளான் பண்ணி என் வாழ்க்கையை அழிக்க போறீங்கன்னு இப்பதாண்டி தெரியுது உங்க சுயரூபம் ராகினி ஐயோ தமிழ் என்னடா நான் அப்பவே சொன்னேன் என் மகனை நான் அப்படிலாம் வளர்க்கல நல்லபடியா வளர்த்தேன்னு சொன்னீங்களே இப்ப பாத்தீங்களா உங்க மகன் பண்ண காரியத்தை அதுக்கு உடந்தையா இருந்தது இதோ நிக்கிறாளே இந்த பாரதிதான் போதுமா மாமா நான் சொன்னப்பவே நீங்க கேட்டிருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா சொல்லுங்க மாமா இங்க பாருங்க மாமா தமிழ் ஆரம்பத்துல இருந்து காயத்ரி தான் கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு என்னை விட தமிழுக்கு காயத்ரி தான் பிடிக்கும் அதனாலதான் அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இதோ இந்த காயத்ரி கழுத்துல தாலியை கட்டியிருக்காரு போச்சு இந்த மொத்த குடும்பமும் சேர்ந்து என் குடியை கெடுத்துட்டீங்களே நீங்களா நல்லா இருப்பீங்களா என்னங்க இவன் என்ன பண்ணிருக்கான் நான் இதை சும்மா விட மாட்டேன் சிதம்பர வீடு கோயில சன்னதின்னு சொன்னீங்களே நீங்க தான் கடவுள்னா உங்க பையன் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க மாமா நியாயத்தை இனிமே நான் உங்ககிட்ட கேட்டு பிரயோஜனமே இல்ல எங்க நிக்கணுமோ நான் அங்க போய் நின்னுக்கிறேன் அங்க கிடைக்கும் எனக்கு நீதி நல்லா இருக்குங்க உங்க சம்பந்தம் கௌரவமான குடும்பம் நினைச்சுதான் உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ணும் இப்பதான் தெரியுது எவ்வளவு கேவலமான குடும்பம் ஏற்கனவே கல்யாணம் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கிறவன அவ திருட்டுத்தனமா தாலி கட்டி குடும்பம் நடத்திட்டு இருக்கா அவளை எங்க பையன் தலையில கட்டி வைக்க பாக்குறீங்களா உங்க சம்பந்தமும் வேணாம் உங்க சங்காப்தமும் வேணாம் ஆளை விடுங்க தரை கட்ட குடும்பத்துல முறை தேடி வந்துட்டு வாடா நீ நல்லவன் நினைச்சு நீ சொல்றதெல்லாம் நம்பி நின்னு போன கல்யாணத்தை மறுபடியும் நடத்த வந்தோம் பாரு எங்களை எதால அடிச்சுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல வாடா போலாம் என்ன அப்பா அப்பா செண்பகா இவன் இவனே என்ன படிக்கடி என்ன காரணமா படிக்க எனக்கு பரவாயில்லை எனக்கு என்ன வேலை செய்யறாங்க கொஞ்சம் நேரா பாக்குறேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னடா எப்பறம் அவனுக்கு இந்த மாதிரி ஊர்ல எனக்கு இருக்கிற மரியாதை எல்லாத்தையும் என்னங்க நீங்க எப்படி பண்றீங்க நீ எனக்கு பையனா பொறுக்காம ஏறிட்டே ஐயோ என்னன்னா இந்த பாவன சும்மா விடாதடா மாமா ப்ளீஸ் மாமா உங்க வயல அவரு சபிச்சிராதீங்க மாமா தமிழ் இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டார் மாமா. அப்பா கோமதி அத்தையும் காயத்ரி வீணா தமிழ் மேல பழி போடுறாங்கப்பா, நம்பாதீங்கப்பா. தமிழ் தங்கம்பா, அவனை போய் தப்பா நினைச்சு ஏதோ பேசிட்டீங்க மாமா. உங்க கூட பிறந்த தங்கச்சி சொல்றதா நீங்க கேப்பீங்கன்னா, என் கூட பிறந்த தம்பி சொல்றதாப்பா நான் கேட்பேன். அவன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான்பா, அவன் காயத்ரி கழுத்துல தாலி கட்டலப்பா. ஆமா மாமா, கோமதி சித்தியும் காயத்ரியும் எதுக்கும் துணிஞ்சவங்க. அவங்க தமிழ் மேல போட்ட பழிய நான் தொடக்கிறேன். தமிழ் எந்த குற்றமும் பண்ணாதவர்னு நான் நிரூபிக்கிறேன் மாமா. நல்ல வேலைக்கா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சிச்சு. போய் போய் எந்த குடும்பத்துல சம்மந்தம் பண்ணுமே. டேய் சரவணா வாடா. நான் அப்பவே சொன்னேன் இல்லடா இந்த பொண்ணு வேணான்னு. பார்க்கதான் குழந்தை மாதிரி இருக்கா, பண்ண வேலையை பார்த்தல. அவ ஆர்த்தி எடுத்தப்பவும் நம்ம சரவண கைய பிடிச்சப்பவும் அவ மூஞ்சில சிரிப்பே இல்ல. பிடிக்கலன்னா அப்பவே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல, நம்மளுக்கு இவ்வளவு அவமானம் வந்திருக்குமா? மனமேடையில நீ மட்டும் அசிங்கப்படல சரவணா, நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் அசிங்கப்பட்டுச்சு. படுபாவி அவ நல்லா இருப்பாளா? எல்லாம் இவனால வந்த வேண. கட்டினா அவளதான் கட்டுவேணும், ஒத்த கால நின்னான்ல. இப்ப தலையில துண்ட போட்டு அனுப்பிச்சிட்டால போதுமா உனக்கு? அட விடுமா, அவன் என்ன பண்ணுவான்? முறமாம இருந்தானே சுருள் சடங்கு செய்யறப்போ காயத்ரி கைய புடிச்சு சரவணன் கையில கொடுத்துட்டு அவன் கையாலேயே அவளுக்கு தாலியை கட்டி இருக்கிற லட்சணத்தை பாத்தீங்கல்ல. கேவலமான குடும்பத்துல உறவெடுக்க பார்த்தமே. நம்மள கல்யாணம்னு கொம்பு சீவி விட்டுட்டு கொப்பரைய கவுத்துன கணக்கா நம்மள மூக்கறுத்து விட்டாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது. நம்ம யாருன்னு காட்டணுமா? முதல்ல பையனுக்கு அடுத்த முகூர்த்தத்திலேயே அவளை விட அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணாதான் ஏன் ஆத்திரம் அடங்கும். என் தம்பி பொண்ணு இருக்கா, அவளும் முறைதானே. இவனுக்கு முதல் வேலையா பரிசம் போட்டு அப்புறம் மறு வேலையை பார்ப்போம். வேணாம் மாமா, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். ஏன்? எப்பவுமே கல்யாணம் வேண்டாம். காயத்ரியை தவிர வேற எந்த பொண்ணையும் என் மனைவியா நினைக்க எனக்கு சக்தி இல்ல. உன்னை திருத்தவே முடியாதுடா. தாலி கட்டின பொண்ணை கட்டிக்கிட்டு உன் வாழ்க்கைய பழாக்கிக்க போறியா? நீ படிச்சவல்ல, நாங்கெல்லாம் உனக்கு புத்தி சொன்னா உனக்கு ஏறுமா? நீங்கெல்லாம் புத்தி சொல்லி போவாது என்னோட காதல். அவ என் மனசை விட்டு எப்ப போறாளோ அப்ப சொல்ற கல்யாணம் பண்ணுவீங்க. அது வரைக்கும் என்ன வற்புறுத்தாதீங்க. இதுக்கு மேல இவனுக்கு புத்தி சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னமோ பண்ணட்டும். இந்த பொண்ணையே நினைச்சு நினைச்சு எலவு கத்த கிளி மாதிரி உன் வாழ்க்கை ஆக போகுது. அப்ப புரிய நம்ம சொன்னதெல்லாம் எல்லாம் இவனால வந்தது. வாங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. யாரு? நான் தான். நான் தானா? நான் தான் சரவணா. நான் தானா யாருன்னு கேக்குறல்ல. நான் தானா? நான் தான். பயந்துட்டியா? எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல சரவணா. நீ நான் தாலி கட்டின மாதிரி நின்னது, நீங்க எல்லாருமே மண்டபத்தை விட்டு போனது எல்லாமே கனவுதான். இப்போ நீ பாக்குறது மட்டும் தான் நிஜம். பாத்தியா, இது கனவு தானே. உனக்கும் எனக்கும் இனிமேதான் கல்யாணம் நடக்க போகுது. காயத்ரி, நீ சொன்னது உண்மையா? அப்போ தமிழும் கழுத்துல தாலி கட்டலையா? नहीं ना कट वंद ताली तटी विडलिया நீ எனக்கு கடக்காம போனது நான் ஃபீல் பண்ணது எல்லாமே கனவா? ஆமா சரவணா, நான் உன்னை விட்டு போவேனா? நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். சத்தியமா என்ன நம்பு சரவணா.